Hi students, welcome to Divya Maths. Exercise 2.8, first sum. Represent the following numbers in the scientific notation. கீழ் காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து டெசிமல் சிஸ்டமில் இருக்குது. இதை நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷனில் அறிவியல் குறியீட்டில் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் நொட்டேஷனில் எழுதும் போது என்ன இருக்கணும்னா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரே ஒரு ஹோல் நம்பர் இருக்க மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஹோல் நம்பராக தானே இருக்குது, இந்த டெசிமல் போர்ஷனே இல்லை. நம்மளாம் அந்த நம்பர் எண்ணில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்க நம்பருக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ எங்கே வரும்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நம்ம 11 டிஜிட்ஸ் எந்த சைடு மூவ் ஆயிருக்கோம், லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் இப்போ 5 கிட்டக்க வந்துருச்சு, 5 நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ 5.69430000000 இப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் நொட்டேஷன் 10 பேஸில் இருக்கணும். ஸோ 10 பவர் நம்ம எத்தனை நம்பர் மூவ் ஆகணும்னா 11 டிஜிட்ஸ் மூவ் ஆகணும்ல, ஸோ 10 பவர் 11 அப்படின்னு போடணும். லெஃப்ட் சைடு மூவ் ஆகியிருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் பவர் தான் இருக்கணும். அதுவே நம்ம ரைட் சைடு இந்த சைடு இப்படி மூவ் ஆகியிருந்தால் நெகட்டிவ் பவர் போடணும். பட் இங்கே லெஃப்ட் சைடு தான் இப்படி தான் நம்ம மூவ் ஆகிட்டு வந்தோம், ஸோ இங்கே பாசிட்டிவ் பவர் தான். இதோட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 2000.57. இங்கே 2000.57 இது ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பாருங்க பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட் நம்பருக்கு கொண்டுட்டு வரலாம். அப்படி வந்தோன்னா 1, 2, 3 டிஜிட்ஸ் நம்ம மூவ் ஆகணும். அப்போ இதை எப்படி எழுதணும்னா, இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் இப்போ 2 நெக்ஸ்ட் வந்துருச்சு, ஸோ 2 பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் தான் எழுதலாம். 0057 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு 10 பவர் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம 3 டிஜிட்ஸ் தான் மூவ் பண்ணணும், ஸோ 10 பவர் 3 அப்படின்னு போடணும். இங்கே லெஃப்ட் சைடு மூவ் ஆனதுனால இங்கே பவர் வந்து பாசிட்டிவாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், இந்த சம்லையும் டெசிமல் நம்பர் தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 6 நெக்ஸ்ட் வர மாதிரி கொண்டுட்டு வரணும். இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே மூவ் பண்ணணும். அப்போ எத்தனை டிஜிட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 டிஜிட்ஸ் மூவ் ஆனால் தான் அது 6 அடுத்து வருது. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 6 பாயிண்ட் அங்கே 0000 நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். 6.0 × 10 பவர் நம்ம எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்கோம் அப்படின்னா, 7 டிஜிட்ஸ் மூவ் ஆனோம்ல, ஸோ 10 பவர் 7 அப்படின்னு போடணும். நம்ம இப்போ எந்த சைடு மூவ் ஆனோம் அப்படின்னா, இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கேருந்து ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. ரைட் சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னா பவரில் வந்து நெகட்டிவ் போடணும். அதுவே லெஃப்ட் சைடு மூவ் ஆனால் பவர் வந்து பாசிட்டிவ். ஸோ இதோட ஆன்சர் 6.0 × 10 பவர் −7. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், இப்போது இங்கே கொடுத்துருக்க நம்பரும் டெசிமல் நம்பரில் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை நம்ம 9 கொண்டுட்டு வரோம். 9 அடுத்து வர மாதிரி, அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எப்பயுமே ஒரு நம்பர் இருக்கணும், அது மாதிரி கொண்டுட்டு வரணும். அப்படி பண்ணோன்னா 1, 2, 3, 4 4 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த டெசிமல் இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் 9 அடுத்து போயிடும். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 9 பாயிண்ட் மீதி இருக்க நம்பர்ஸ் தான் எழுதிக்கலாம். 0002 9.00002 × 10 பவர் நம்ம எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்கோம்னு பாருங்கள், 4 டிஜிட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஸோ 10 பவர் 4 எந்த சைடு மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சைன் வரணும், 10 பவர் -4 அப்படின்னு எழுதணும். தேங்க்யூ.